ஹாய் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஓணம் லீவுக்கு எல்லோரும் ஓணம் செலிப்ரேட் பண்ண கண்டிப்பாக போகணும்னு சொல்லி ரொம்ப பிளான் போட்டாங்க. ஸோ கடைசி நம்ம வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய வர்க்கலாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்டில் பிளானை மாற்றி ரெசார்ட்லேருந்து எல்லாமே புக் பண்ணோம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோட நிறைய விஷயங்கள் தலைகீழாகவே மாறிச்சு. அண்ட் நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்களும் நடந்தது. அது ஒவ்வொன்றுமே நான் இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், அதே டைமில் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்து பார்த்து ரெக்கார்டிங் பண்ணிக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 மணி இருக்கும். ஸோ நாங்கள் கன்னியாகுமரிலேருந்து ஃபஸ்ட்டு ட்ரிவாண்ட்ரம் போகிறோம். எப்பா என்னடா டிராஃபிக், இது செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ட்ரிவாண்ட்ரம் நாங்கள் நிறைய வாட்டி போயிருக்கோம், வீக்லி டைம்ஸ் கூட நாங்கள் போயிருக்கோம், பட் இவ்வளோ வந்து டயர்டானதே கிடையாது. இன்னொன்று, ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வர்க்கலாம் ரொம்பவே பக்கம் கூட 1.5 hours ஆகும். ஸோ நம்ம என்னோடய ரிலேட்டிவ்ஸையும் கொஞ்சம் பேர் பிக்கப் பண்ண வந்துச்சு. சைனெல்லாம் டயர்டாகி பிளாக் பீச் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீச் ரெசார்ட். இது வந்து கரெக்ட் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு ஒரு 10 steps எடுத்து வச்சா போது பீச் வாசல்லே இருக்கு. ஸோ ஆம்பியன்ஸ்லாம் பார்க்க எதுவும் ஒரு கம்யூனிட்டி ஹவுஸுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுனால இங்கே அவைலபிலிட்டி இங்கே மட்டும்தான் இருந்துச்சு. இது ஓணம் லீவுன்றதுனால சரியான ரஷ்ஷும் கூட. சரி ஓகே, புக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ரூம் 3500 இந்த ரூம் தான் அது. ஸோ உள்ளே போனோடனே முடிஞ்சிருக்கு தான் ரூம். ஸோ ஒரு கேவலமான ஒரு சிம்பிளான ஒரு பாத்ரூமு, ஷவர் கூட ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வியூ ரெசார்ட் அப்படி தான் இருக்கும். அந்த பக்கத்தில் ஒரு முடுக்கு மாதிரி இருந்துச்சு. சரி மேலே போய் நம்ம ரூம் பார்க்கலாம்னு சொல்லி மேலே போகும்போது வாவ் செம்மையாக இருக்குது, வாவ் வாவுன்னு நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஸோ கண்டிப்பாக ரூம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஏன்னா 7500 கொடுக்குற ஒரு ரூமுக்கு அப்படின்ற பீச் வியூ வந்து 7500 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்னொன்று, நமக்கு வந்து கிட்ட போகும்போது அந்த வாவ் அப்படின்ற ஃபீலிங்கே வந்து சீன் ஆயிருச்சு. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கதவெல்லாம் பார்க்க இத்து போன கதவு, தாப்பால்லாம் துருபிடிச்சி அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த பிளேஸ் தாங்க ஒர்த்து, உள்ளே போனோன்னே அப்படியே நமக்கு பீச் வியூ வாவ் அப்படின்னு இருந்தது. ஸோ சன்செட்டாக இருக்கட்டும் சன்ரைஸுமே நம்ம வந்து ரொம்ப பக்கத்துலேயே பார்த்துக்கலாம். இன்னொரு ரூம் 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 ஓ மை காட், ஏ அல்டிமேட்டாக இருக்குது ரூமு, வாவ். ஸோ எவ்வளோ கேவலமாக எக்ஸைட்மெண்ட் ஆனேனோ அந்தளவுக்கு ஆப்புன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து வந்த அன்னைக்கு நம்ம ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம். அது பார்க்கும்போது எல்லாமே அழகாக இருந்த மாதிரி, பட் டிவி எடுக்கலை, ரிசப்ஷன் கூப்பிட்டா எடுக்க மாட்டானுங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம், அதாவது வாஷ்ரூமில் ஷவர் இருக்கும் ஓகேவா, ஆனால் அந்த ஷவரே கிடையாதுங்க, வெறும் ஹேண்ட் ஷவர் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகும்போது ரொம்ப எக்ஸைட்டட் ஆன வீடியோ தான் இது. ஸோ உங்களை பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படி இப்படி நம்ம மேல் டோரமாக அப்படியே பார்க்கும்போது நல்லா இருக்கமாக இருக்கும். இன்னொன்று, நாங்கள் போனதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸைட் ஆகி இந்த ரெசார்ட்டை பற்றி பேசியிருப்பேன்னு பாருங்களேன். நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரூம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன், பட் ரூம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ரூம் பார்த்திங்கன்னா ரெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 7500. ஸோ இது வந்து வியூ அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நம்ம படுத்துக்கிட்டே வியூ பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க்கில் வரீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த ரெசார்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பக்கத்தில் ரெண்டு வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வியூ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரெசார்ட்டுக்கு நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சா கூட இதோ இந்த ரெசார்ட்டுக்கு இப்படி போயிடலாம். இதோ பார்த்தீங்களா எவ்வளோ எக்ஸைட் ஆகி எங்களை ஏமாற்றிருக்காங்க குழந்தைய. உங்களுக்கு இப்போயாவது எங்கள் கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டே நமக்கு வந்தோடனே ஒன்றுமே புரியாது. ஓகே ரிசப்ஷன் கால் பண்ணால் எடுக்கலாம், சரி கூப்பிடுவாங்க, சரி ஏசி இருந்து ட்ரிப் ஆகுது, சரி தண்ணி சொல்ல சொல்ல லீக் அது வந்து சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏசி வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அவங்க உடனே சொன்னாங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. நாங்கள் ஆள் கூப்பிட்டு சொன்னோம், ரிசப்ஷன் கூப்பிட்டா கூட எடுக்கல. அதுக்கப்புறம் டிவி எடுக்கல, சரி சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு தூங்கிட்டோம். தூங்கி எழுந்துட்டு சரி நைட்டு போல் நம்ம வந்து வரலாம்ல, ஏன்னா ஸ்பெஷல் நம்ம தூங்கி எழுந்துட்டு சாயங்காலம் போல் வெளியே போ டீ குடிக்கலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கே நாங்கள் போனோம். ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, சரி ஓகே சார் டீலாம் குடிச்சிட்டு நாங்கள் வெளியே போனோம். வெளியே போயிட்டு நம்ம எப்போ வீட்டுக்கு வருவோம், வீட்டுக்கு மீன்ஸ் நம்ம ரெசார்ட்டுக்கு எப்போ வருவோம், நைட் டைம் ஒரு 11 மணி 12 மணிக்கு வருவோம். வந்ததுக்கப்புறம் தான் இங்கே 7:30 ஆரம்பிச்சிது. ஏசியிலேருந்து சொட்டு சொட்டு சொட்டா தண்ணி ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சிது. ஏசி ரெண்டு ரூம்லேயும் ஓடுறதுனால ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிச்சு. தண்ணி வந்து நமக்கு வந்து டெய்லி வந்து மாற்றுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கொடுக்கவே இல்லை. அது சும்மா பேருக்கு வந்து ஒரு சீப்பு ஷாம்பு அந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு டைம் வச்சானுங்க, அடுத்த வாட்டிலாம் வந்து மாற்றவே இல்லை. ஃபஸ்ட்டு ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரெசார்ட்டு நாங்கள் போனதுலேயே. அண்ட் இன்னொன்று, ஃபுல் அமௌண்ட் எங்கள்கிட்ட வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி எந்த ரெசார்ட்டில் நாங்கள் இது வரைக்கும் தங்கினதில் வாங்கினதே கிடையாது. ஃபுல் அமௌண்ட் 18000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க செக்இன் பண்ணும்போது. சரி ஓகே கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே 4000 பே பண்ணிட்டோம். அந்த அமௌண்ட்டையும் நாங்கள் வந்து வாங்கிட்டு ஃபுல் அமௌண்ட் பே பண்ண தான் செக்இன் பண்ண விட்டாங்க. அதுக்கப்புறம் செக்இன் பண்ணதுக்கப்புறம் நான் போனோம். இதெல்லாம் இந்த இவ்வளோ விஷயம் இருந்திருக்கு, வந்ததுக்கப்புறம் சண்டை போடுவாங்கன்னு தெரிஞ்சே அவங்க வந்து ஃபுல் அமௌண்ட் வாங்கியிருக்கானுங்க.
சரி போய் தொலைது, ஓணம் டைமில் வேறு வந்திருக்கோம், சண்டை போட வேணாம்னு பெரியவங்க சொன்னதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். ஸோ வர்க்கலாவை நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ அப்படியே நாங்கள் நைட் டைமில் வர்க்கலா பார்த்துட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஜாலியாக ஃபன் பண்ணோம். நைட் டைமில் நாங்கள் கெஃபேஸும் நிறைய போனோம். வர்க்கலா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. நேற்று வெயில் கொளுத்துச்சு, பட் இன்னைக்கு ஒரு மாதிரி சட்டுலாம் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன், 8:02 ஆகுது. ஸோ நான் ரிசப்ஷன் கூப்பிட்டா அவங்க எடுக்கல, ஏன்னா நமக்கு இன்னைக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. சரி எது வேஸ்ட் பண்ணுவானான்னு இப்போ லைட்டாக வந்து ஒரு பிளாக் டீ மாதிரி நானே போட்டு குடிச்சிட்ருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னு மார்னிங் காலையில் வச்சு டீ குடிக்கலான்னு சொல்லி பார்த்தேன், பட் டீ அவங்க எடுக்கவே இல்லை. அப்போ தான் எனக்கு உண்மையான சம்பவமே இன்னும் புரிய ஆரம்பிச்சிது, அவங்க கால் பண்ணால் எடுக்க மாட்டானுங்கன்னு. ஸோ உள்ளே போகிற வழியில் அவங்க வந்து பெயிண்டிங்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும், அந்த தத்ரூவமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் துப்பிலாம் வச்சுருந்தாங்க, அந்த கரைகள்லாம் இருந்தது, ஒரு மாதிரி வேக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸ்லேருந்து இறங்கி வந்துடும், நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீரியஸ்லி இட்ஸ் அ டீசன்ட், ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஆஹாஹோன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே நான் அழகாக சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக 4.5 ரேட்டிங் கொடுப்பேன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஒரு இட்லி, சட்னி, பூரி, பீன்ஸ் குருமா, அப்புறம் ப்ரெட்டு, ஜாமு, பட்டரு, டீ, காஃபி, ஒரு எக், அப்புறம் பாயில்ட் எக், ரொம்ப முக்கியமான பாயில்ட் எக், இதெல்லாம் நம்ம வியூ பார்த்துட்டே ரசிச்சுக்கிட்டே அழகாக சாப்பிட்லாம். ஸோ அது வந்து ரெஸ்டாரண்ட் வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரி குளிக்க போகலான்னு பார்க்கும் போது தான் இன்னொரு சம்பவம் ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிக்க போகும்போது ஹீட்ரு ஒர்க் ஆகலை. ஹீட்ரு ஒர்க் ஆகலைன்னு பார்த்தா அப்போ தான் புரியுது, ஹீட்டரே இல்லை, அட கடவுளே அப்படின்னு ஆகிடுச்சு. சரி போங்கடா, டீயை மொழ குடிப்போம், டீயை குடிச்சிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொல அலைகள் ரசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து ஏதாவது ஸ்பா இருக்கான்னு பார்த்தோம். வந்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஸ்பா போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம், தூக்கமா கொஞ்சம் பேச வராது, இப்பதான் பழகுறாங்க. சொல்லுங்க, இப்ப என்ன நினைச்சு சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லுங்க பாக்கலாம். சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க ஏபிசிடியா சொல்லி தந்தோமா. சொல்லுங்க, இப்ப நம்ம எங்க போயிட்டு வரோம்? இப்ப ஸ்பாவே கேட்டு வரோம். எங்கேயும் ஓணம்னால யாருமே இல்லை. ஸோ அதனால நாங்க பத்திரமே ரூம்ல போய் படுத்து தூங்க போறோம். இல்லை இப்போ வந்து பூல் போக போகிறோம். நாங்கள் வந்ததே அதுதான், நாங்கள் பூல் இருக்கு வியூவாக பார்த்து அப்படி புக் பண்ணலாம் சரி பார்த்தோம். இப்போ நைட்டு வந்து பூல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிளாக் பீச் ரெசார்ட்டா. ஸோ இது பக்கத்தில் கிருஷ்ண தீரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து ஸ்பா கேட்டிருந்தது. ஸோ இப்போ லேடிஸ்க்கு அவைலபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்டீஸ்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கிள்ஸ்க்குலாம் வந்து இப்போ அவைலபிள் இல்லை, ஜென்ஸ் வந்து ஆல்ரெடி புக்டு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூல் பாஸ் வாங்கிட்டு 150 meters வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு பூல் வியூக்கு. ஸோ இது வந்து சும்மா அந்த ரெசார்ட் வந்து குறை சொல்லிட்டே கூடாது, முக்கியமாக எங்களோட தப்பு தான். 3.5 ரேட்டிங் இருக்கக்கூடிய ரெசார்ட் நாங்கள் புக் பண்ணிக்கவே கூடாது. இது ஓனம் டைமுன்றாலும் ஓவராக ஹைப் கொடுத்தாங்க, பட் அது ஆன்லைன் வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது தெரியுது 7500 ரூபாய்க்கு எந்த ரூமே கிடையாது. இவங்களே ஓனம் டைமில் ரேட்டை கூட்டி போட்டு நமக்கு வந்து லாஸ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒஸ்டான ரேட்டிங்கில் உள்ள ரேட் ரெசார்ட்டு, அது ரொம்ப சீப்பாக 1800 ரூபாலேருந்தே கிடைக்கக்கூடிய ரூம்ஸை நம்ம 7500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ அதுவும் முக்கியமாக ஹையஸ்ட்டு அவங்கள்ட்ட காஸ்ட்லியான ரூமே வந்து 3650 ரூபா என்னமோ போட்டிருந்துச்சு. சரி ஓகே, ஓனம் டைம்னால அப்படி இப்படின்னு தான் இருக்கும். சரி ஓகே, என்னமோ நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் போல் நம்ம வந்து கொஞ்ச நேரம் பூல் என்ஜாய் பண்ணிட்டு எல்லோரும் ஸ்பா பண்ணிட்டு வந்தாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறமாட்டி நாங்கள் வந்து இந்த பெயிண்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை ஓனே ரசிச்சுக்கிட்டே நம்ம அப்படியே வந்து ஒரு சாப்பிட போகலாம், டின்னர் போகலாம் நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி. ஸோ நைட்டு போல் நாங்கள் டின்னர் போனோம். இது ஒரு 12:00 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பினிங்காக இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக ஜாலியாக நாங்கள் வந்து டின்னர் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனல் டே இன் வர்க்கலா. ஸோ நேற்று நைட்டு மழை பெஞ்சதாக இருந்தேன் தெரில, பட் எவ்வளோ ஃப்ரீஸாக இருக்குன்னு பாருங்கள். நைட்லாம் சரியான கூலிங் இங்கே,
ரூமில் ஏசி தான் கூலிங் நினைக்கும், பட் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யுது. ஸோ அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு கிளைமேட். காலையில் இப்போ 8:30 ஆகுது டைம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி வந்து வெயிலே இல்லை, என்னன்னு தெரில, மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஓணம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். ஓணம் வந்து இன்றைக்கி என்ன பாய்ச்சது, ஏன்னா சொன்னீங்க, என்ன என்னது ஆண்டி இன்னைக்கு? உத்தராட பாய்ச்சல். நேற்று உத்தராட உத்தராட பாய்ச்சல் அது நடந்துச்சாவா? இன்னைக்கு என்னது ஆண்டி? இன்னைக்கு திருவோணம். திருவோணம். ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி தான் மெயினாக எல்லோரும் கொண்டாடக்கூடியது திருவோணம். கொண்டாடக்கூடியது திருவோணம். 7500 வாங்குற அளவுக்கு இந்த இடத்துல வந்து ஒர்த் இல்லை. பட் நாங்கள் ஒர்த்தாக ஃபீல் பண்ணது பார்த்திங்கன்னா, இந்த பீச் வியூ அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஓகே. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இங்கே கொஞ்சம் புவர் மெயின்டெனன்ஸாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை எதுலேயுமே வந்து எங்கள்கிட்ட ஃபுல் அமௌண்ட் கேட்டதே கிடையாது. நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி 4000 அமிச்சாச்சு, பட் வந்து எங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தா, இப்போ உள்ளந்தான் தெரியுது, உள்ளே போனால் டிவி எடுக்கலை, ஏசி வந்து சடனாகி ஆஃப் ஆகுது, ஏசியில் தண்ணி லீக் ஆகுது. மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு கேட்டால், ஆ பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் வருதே தவிர, இன்றைக்கி நம்ம வெக்கேட்டே பண்ண போகிறோம். ஸோ என்ன சொல்கிறது, அவங்க இந்த மாதிரி காசை முன்னாடியே வாங்குறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ரெசார்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொடுக்காதீங்க. ஒன் டேக்கு அன்றைக்கி நம்ம செக்இன் பண்ணுறோமா, அதுக்கு மட்டும் முதல்ல காசு வாங்க அப்படின்னா அந்த ரெசார்ட்டை விட்டே போயிருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லெசனாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். அந்த வழியாக போனாலும் பீச் தான், எங்கே போனாலும் பீச் தான், அங்கே கடை இங்கே பீச்சே. ஸோ வந்ததுக்கு பீச்சுக்கே போய் காலம் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. 11 மணிக்கு வந்து கால் பண்ணி, இட்ஸ் டைம் டு வெக்கேட், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் வெக்கேட். நானுங்க செம்ம காண்டாச்சு. ஸோ கடை கடன் வந்து பார்த்திங்கன்னா, வெக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போய் குளிக்கலாம்னு சொல்லி பச்சை தண்ணி, ஹீட்டர் கூட கிடையாது, பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஓணம் கெடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சாமி கும்பலான்னு சொல்லி போனோம். அதுக்கு முன்னாடி ரெசார்ட்டுக்கு போய் ஒரு பெரிய கும்பிடு போட்டு பிள்ளையார் கோயிலையும் போய் கும்பலை போகலான்னு சொல்லி போய் குருவாயூர் கோயில் போகலான்னு சொல்லி அப்படி இப்படிலாம் பிளான் பண்ணோம். பட் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே நாங்கள் போய் சூப்பரான ஒரு கிருஷ்ணர் கோயிலில் கியூவில் நின்று சாமி கும்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. கோயிலில் சுவாமி கும்பிட்டுட்டு நல்லா வந்து ஓணம் சதியாக சாப்பிட்லான்னு சொல்லி, எங்கே சாப்பிட்லாம்னு சொல்லி முடிவு பண்ணி, கசி திருவாண்டர போகலாம்னு சொல்லி திருவாண்டத்துக்கே போனோம். எங்கேயுமே ஸ்லாட் இல்லை, எல்லாமே ப்ரீ புக்கிங் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, எங்கே கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஆரியாஸில் கிடச்சிது. ஸோ ஆரியாஸில் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் மட்டும் ஓணம் சதியாக கிடச்சிது. இதுதான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓணம் சதியாக சாப்பிட போகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். திருவாண்டத்தில் போயிட்டு நைட் டைமில் இந்த லைட் பார்க்க ரொம்ப ஃபேமஸ், அதையும் பார்த்துட்டு இந்த ஓணம் லீவை திருப்தியாக கொண்டாடின நிம்மதியோடு நாங்கள் வந்து மடி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த பொறுமையாக பார்த்த உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப்